வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னரில் இன்னைக்கு ஒரு சாம்பார் ரெசிபி பார்க்க போகிறோம். சௌச்சோ சாம்பார். இதனுடைய சுவை ரொம்ப நல்லா இருக்கும். இது சாதத்தில் விட்டு சாப்பிட்றதுக்கும் இட்லி தோசைக்கெல்லாம் விட்டு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இந்த சுவையான சாம்பாரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 100 கிராம் துவரம்பருப்பை வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதை இந்த குக்கரில் சேர்த்துட்டு பருப்பு முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். அடுத்து இது கூட 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூளும் 1 டீஸ்பூன் நல்லெண்ணெயும் சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்து விட்டுட்டு மூடி போட்டுடலாம். ஸ்டீம் வந்ததுக்கு அப்புறமா வெயிட் போட்டு மீடியம் ஃப்ளேம்ல 4 to 5 விசில் வேக வச்சுக்கலாம். 5 விசில் வந்துருச்சு, பருப்பு நல்லா சாஃப்டா வெந்துருச்சு. இப்ப இதை இறக்கி வச்சிடலாம். லைட்டாக இந்த மாதிரி மசிச்சு விட்டுட்டு இறக்கி வச்சுக்கோங்க. அடுத்து இந்த பேனில் 1 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்க்குறேன். எண்ணெய் சூடானதும் அதில் 1/2 டீஸ்பூன் கடுகு, கடுகு பொரிஞ்சதும் இதில் 1 7 8 போல வெந்தயம் சேர்த்துட்டு, இந்த வெந்தயமும் பொரிஞ்சதுக்கு அப்புறமா இது கூட 10-12 சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி 2 2 கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். ஒருவேளை சின்ன வெங்காயம் இல்லைன்னா ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அடுத்து இது கூட 1 காஞ்ச மிளகாவும் 1 கீர்ன பச்சை மிளகாவும் சேர்த்துட்டு கூடவே கொஞ்சம் கறிவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வெங்காயம்லாம் ஓரளவு நல்லா வதங்கி வரட்டும். வெங்காயம் ஓரளவு இந்த மாதிரி வதங்கினதுக்கு அப்புறமா இது கூட 2 மீடியம் சைஸ் தக்காளியை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துட்டு, இது கூட 1/2 டீஸ்பூன் பெருங்காய பவுடரும் கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் சேர்த்து வதக்கிக்கோங்க. தக்காளி லேசாக வதங்கிடுச்சு. அடுத்து இது கூட சாம்பார் தூள் சேர்த்துக்கலாம். நான் வந்து 1 டேபிள்ஸ்பூன் சாம்பார் தூள் சேர்க்குறேன். நீங்கள் வந்து உங்கள் காரத்துக்கு தகுந்தபடி சேர்த்துக்கோங்க. சவோட தீயை நல்லா குறைச்சிட்டு இப்போ வந்து இதை வதக்கிக்கலாம். மசாலா தூள் சேர்த்து வதக்குனதுக்கு அப்புறமா அடுத்து இது கூட 1/4 கிலோ சௌச்சோவை தோல் சீவிட்டு இந்த சைஸ் துண்டுகளாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துட்டு ஸ்டவ்வோட தீயை கொஞ்சம் கூட்டிட்டு இந்த காயை இந்த மசாலாலேயே 1-2 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி காயை நம்ம வதக்கிட்டு சாம்பார் பண்ணோம்னா சாம்பார் வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்டாக இருக்கும். இப்போ காய் வந்து 2 நிமிஷமாக நல்லா வதங்கியிருக்கு. அடுத்து இது கூட 2.5 to 3 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த அளவு தண்ணி சேர்த்தாதான் காய் வேகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு மூடி போட்டுடலாம். நம்ம வந்து இப்போ உப்பு சேர்க்க வேண்டாம். இந்த காய் 1/4 பங்கு அளவுக்கு வெந்து வர்றதுக்கு 8-10 நிமிஷம் ஆகும். அதுக்கப்புறமா பார்க்கலாம். 10 நிமிஷம் ஆச்சு. காய் பார்த்தீங்கன்னா 1/4 பங்கு அளவுக்கு வெந்திருக்கு. அடுத்து இது கூட வேக வச்ச பருப்பை சேர்த்துக்கலாம். 1 நெல்லிக்காய் சைஸ் அளவு புளியை 1/4 கப் தண்ணியில் ஊற வச்சு வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த சாம்பாருக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா ஒரு தடவை கலந்து விட்டாச்சு. மறுபடியும் இந்த சாம்பார் வந்து 1-5 நிமிஷம் கொதிக்கணும். அதனால இது கூட வந்து 1/2 கப் போல தண்ணி சேர்த்துக்கலாம். நீங்க வந்து உங்க கன்சிஸ்டன்சிக்கு தகுந்தபடி தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கங்க. மூடி வச்சிடலாம். எல்லாம் ஒன்று சேர்ந்து 1-5 நிமிஷத்துக்கு கொதிக்கட்டும். இப்போ 5 நிமிஷம் ஆச்சு. காயும் நல்லா சாஃப்டா வெந்துருச்சு. புளிக்கரைசலோட பச்சை வாசனை போய் நம்மளுடைய சாம்பாரும் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. அடுத்து இதில் வந்து பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி இலைகளை சேர்த்துட்டு மூடி போட்டலாம். இது 1 நிமிஷத்துக்கு அப்படியே இருந்ததுன்னா சாம்பார் இன்னும் நல்லா கம கமன் வாசனையாக இருக்கும். இப்போ 1 நிமிஷம் ஆச்சு, ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். திறந்து பார்க்கலாம். நல்லா கம கமன் வாசனையாக இருக்குது. சுவையான சௌச்சோ சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்யூ.